சுட்டி நாயின் சிறுசிறுப்பான கலாட்டா வாட்ச்மேன் இன்று முதல் இந்த வீடியோவை வழங்குவோர் குடியிலிருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் தொடர்புக்கு 9025912345 9445956789 ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சும்மா வியூவர்ஸ். இன்னைக்கு இப்போ நம்ம சும்மா நியூஸ் ரெண்டு நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நம்ம நேர்கொண்ட பார்வை பற்றின நியூஸ். எஸ் ஆமாம், தலைவரோட பர்த்டே மே 1st ரிலீஸ் ஆகிறதுக்காகவே இந்த படம் எடுக்கப்பட்டது அப்படின்றத தாண்டி வந்து ஸோ அந்த டேட்டில் ரிலீஸ் ஆகலை, அதுவே ரசிகர்கள் பெரிய வருத்தம். அதையும் தொடர்ந்து வந்து இந்த படத்தை டேட்டையும் தள்ளி வச்சிட்டாங்க. ஆகஸ்ட் 10th இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகப்படும்னு சொல்லி பேசப்படுது. அண்ட் இந்த டைமில் வந்து போனி கபூர் கூட நான் ரஷ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படின் சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாரு. அண்ட் நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வேறு இவருக்கு நான் காத்துட்டு வச்சுட்டு இருக்கேன் ஹிந்தி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அதெல்லாம் தாண்டி இவர் நெக்ஸ்ட்டு வந்து ஹெச்வினோத் கூட தான் படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற டாக் இருந்தது. பட் இப்போ வந்து வெங்கட் பிரபு மீட் பண்ணனால அவர் படம் பண்ணுவாரா இல்லை வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம சித்தேஷ் சிவா இருக்காரு அவர் பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வியிலே போயிட்டு இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெச் வினோத் தான் வந்து இயக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யார் இயக்கத்தில் நடித்தா நல்லாயிருக்கும் நம்ம தலை அஜித் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டை தெரிவிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி வந்து தலையோட பர்த்டேக்கு என்ன தான் பண்ண போகிறோன்ற ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பும் சர்ப்ரைஸ்லாம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த அந்த கரெக்டாக அந்த பர்த்டே டேட்டில் வந்து படம் தான் ரிலீஸ் ஆகலை. பட் ஆனால் ஏமாற்றமாக இருந்தாலும் இன்னொரு சூப்பரான விஷயமும் இருக்குது. அந்த சேம் டேட்டில் யார் கூட வந்து கூட்டணி வைக்க போகிறாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வரப்போகுது. ஸோ அந்த டேக்காக எல்லாரும் வெறுத்தனமாக வெயிட் பண்ணுங்க. அண்ட் வந்து விஷ் யூ ஹாப்பி என்ன சொல்றது, ஒரு பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் இருக்கிற லவ் பத்தின ஃபிலிம் அது நல்லா தான் ஓடிச்சு. நல்லா ஓடிச்சு தொடர்ந்து வந்து நிறைய தமிழ் படங்கள் வந்து கமிட் ஆகி பயங்கர பிஸியா ஷூட்லாம் போயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நேரத்தில் அவங்களை பத்தி சின்ன ஒரு அப்டேட். ஆமாம், ஜான்வி கபூர் வந்து கொஞ்சம் ஃப்ளர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. நான் சொல்லுங்க நியூஸ் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இல்லை, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஆக்டர் கிட்ட ராஜ்குமார் ராவ் அப்படிங்கிற அப்படி ஆக்டர் இன்ஸ்டாகிராமில் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அது இப்போ தான் லைட்டாக கசிஞ்சிருக்கு அப்படியே. எஸ் ஐ லவ்னு சொன்னால் தப்பா, தப்பு இல்லையே, மேபி உண்மையாக கூட சொல்லியிருந்துருக்கலாம். அதை ஃபிட் பண்ணுற அவசியம் இல்லை, ஏதோ அறியாப்பிலே தெரியாமல் செய்து விட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து கேஷுவலாக பேசிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு. அது நம்மளால எதுவும் சொல்ல முடியாது, நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் நானு பிள்ளை அட்மிட் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால வந்து இந்த நியூஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருங்க. இந்த நியூஸ் எனக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கலக்கல் சினிமா டவுன் தட்டிடுங்க. அண்ட் தென் ஸ்வாதி கிருஷ்ணன்.